Praise the Lord, Church. Greetings in the name of Jesus Christ. Calvary Life City Church online service ku ungal yavarium anbudan varaverkiren. Ippozhudhu opening prayer seiya senior pastor amma Rachel Ellis vandhu prayer pannuvaanga. Naam yavarum kangalai moodi jebippom. Parishuthamulla nalla pidave indha arumaiyana nalla naalukkaga nandri seluthugirom. Indha naalile mudhal nyaayathukkilamaiyile aandavare nammude samoogathile naangal கூடி ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்க நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதிலே உறுதியாய் இன்றைக்கு வரைக்கும் தரித்திருக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் சர்வீஸை நீர் ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க ராஜா, வர்ஷிப் நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஆராதிக்கிற நேரத்திலே நாங்கள் யாவரும் மனமகிழ்ச்சியோட உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை மறந்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னம் எங்கள் வீடுகளிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக, காணிக்க நேரத்தை ஆசீர்வதித்து தருவீராக, அறிவிப்பு வேலை ஆசீர்வதித்து தருவீராக, ஜெப நேரங்களிலே ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே காலை ஆராதனை மாலை ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்த நடத்துவீராக. வாராந்திர எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எப்பொழுதும் செல்வி மேம் சங்கீதத்துக்குள்ளே நடத்துவாங்க. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துடியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். சீனியர் பாஸ்டர் எல்லிஸ் அவர்கள் ஆராதனைக்குள் நடத்துவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நாட்கள் லாக்டவுன் பீரியடில் நாம் வீடுகளில் இருந்த வண்ணமாக, இட்ஸ் லைக் ஹோம் சர்ச், குடும்பம் குடும்பமாக வீடுகளில் இருந்து நாம் செய்கிற இந்த ஆராதனையோடு இணைந்து நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நியூ சாங்ஸ் இல்லை, ஓல்ட் சாங்ஸ். ரொம்ப காலங்களாக பாடாத சில பாடல்கள், பல்லவிகளை பாடி, இங்கிலீஷ் அண்ட் தமிழை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் என்னோடு கூட தேவனை ஆராதிக்கும்படியாக மை டாட்டர் ஷைனி எலிஸ் என்னோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மிஷேல், நம்முடைய மிஷேல் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாங்கள் மூவரும் சேர்ந்து உங்களோடும் இணைந்து நாங்கள் பாடி ஆராதிக்க விரும்புகிறோம். பிரதர் பென் நமக்கு மியூசிக்கில் அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். மீடியா டீமுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் வாசிக்கேட்ட இந்த சங்கீத பகுதியில் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்ற வாசகங்கள் வருகிறதை பார்க்கிறோம். ஐ வில் என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட். ஸோ அதனால் அந்த வசனத்தை மையமாக கொண்டு நம்ம துவக்கத்தில் அந்த பல்லவியை நாம் பாடுவோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழை பாடுவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பல்லவி, அதனால் எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? நாம் கத்தரை மகிழ்ந்து. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. அவர் வாசல்களில் துதியோடு வருவே, கரங்களில் புகழ்வே. இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடிப்பாடுவேன், ஆடிப்பாடுவேன், நான் ஆடிப்பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடிப்பாடுவேன், ஆடிப்பாடுவேன், நான் ஆடிப்பாடுவேன்,
அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. அவர் வாசல்களில் வாசல்களில் I found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding, abiding in the vine. Abiding in the vine, abiding in the vine. Love, joy, and peace, he has made them mine. I have prosperity, power, and victory. Abiding, abiding. I found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding, abiding in the vine. Abiding in the vine, abiding in the vine. Love, joy, health, peace, he has made them mine. I have prosperity, power, and victory. Abiding, abiding. வாழ்வில் புதிதான பாதை கண்டே நான் தேவாவியா உண்டே நிலாவியின் கனி நிலைப்பேன் இயேசு திராட்சை செடியா நிலைப்பேன் அவரு நல்லன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்று சொல்லமாக்கினார். உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஓ என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தான ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வாழ்வில் புதிதான பாதை சந்தோஷம் சமாதானம் சுகம் என்றாட்சி நிலைத்திருப்பது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பதற்கு அது வழியாய் மாறும்.
நம்முடைய வாழ்விலே புதிய பாதையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் அல்லவா. அது மட்டுமல்ல, தேவ ஆவியினாலே நம்ம அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களை கண்டுகொண்டோம். அவருடைய ஆவியின் ஆசீர்வாதங்களை கண்டுகொண்டோம். அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சுகம் எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கி தந்தாரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலிருந்து அப்படியே தேவனை கொஞ்ச நேரம் துதிப்போமா? உங்களுடைய துதி ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நல்லா கேட்கணும் எனக்கு. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் யுவர் மைக். ரெண்டு பேருமே நல்லா என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஹாலலூயா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரை நாங்களுமே துதிக்கிறோம். ஹாலலூயா, நாங்களுமே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹாலலூயா. கர்த்தாவே, உம்முடைய வாசல்களிலே துதியோடு நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் நாளிலே தெய்வ ஜனங்கள் நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும், வீடுகளிலே தனித்தனியாக இருந்தாலும், நாங்கள் பத்மத்தீவிலே அல்ல, வீடுகளிலே எல்லாருக்கும் அவரவர்களுடைய வசதியோடு எங்களை நீர் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. சில ஆண்டவரே வசதி குறைவுகள், சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எங்களுக்கு குறைவாக இருந்தாலும், எங்கள் எல்லாருக்கும் நல்ல வசதிகளையும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீராக. உங்கள் சத்தம் உள்ளில் வரணும். நல்ல துதி. ஆமென். ஹாலலூயா. ஓ ஹாலலூயா, ஹாலலூயா. Thank you Jesus. Hallelujah. Oh we praise your holy name. We praise your holy name. Hallelujah. Hallelujah. எல்லாரும் குடும்ப குடும்பமா துதிங்க. Hallelujah. ஒவ்வொரு குடும்பமும் துதிங்க. Amen. Hallelujah. 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 சின்ன பிள்ளைகள் துதிங்க. வீடுகளில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு முன்பதாக சின்சியராக அமர்ந்து எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. Hallelujah. Lord Baba Baba Shanta Baba Baba Baba. Oh Baba 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 Baba. Oh Baba Baba Shanta Baba 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 Baba. Oh Baba 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 Shanta Baba 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 Baba. Hallelujah Lord. Hallelujah. 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 Oh Hallelujah. Hallelujah. Baba 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 Shanta Baba Baba. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் இயேசுவே. உம்மகே மகிமை, மகிமை, மகிமை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரபா பாபா பாபா. எல்லா துதிங்க, எல்லா துதிங்க. ஓ ரபா பாபா பாபா. ஒருவர் கூட மௌனமா இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. நீங்க வீடுகள்ல இருந்தாலும், ஓ காட் இஸ் தேர், காட் இஸ் இன் அவர் மேக்ஸ். ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார் இல்லையா? நம்ம எங்க இருந்தா என்ன, நம்ம ஒன்று சேர்ந்து ஆவியில ஒருமனப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்வோம். Yeah.
Oh, everyone praise God in spirit. Oh, Ella Ravile, underway through the world, hallelujah. Oh, Batmuti Ville, Yovan Apostle, and Tanimia, Tiva Kule, and the Bodhukura, Katrinali Lavi Kule, and the Bola. Everyone speak in tongues, praise His holy name, hallelujah. Oh, underway porting every to the Ingalavi, Yod, Unmayod, every through the world, Rebarabarabaraba, Shandaraba, Baba, 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 Oh, hallelujah, hallelujah. Holy, 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 holy Lord. Oh, Parshuddha, 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 Parshuddha. Oh, yamal potura kerubingal, cherubingal mathiyile. Oh, vaazhgira engal aandavare, ummai thudikkirom, thudikkirom, thudikkirom. Parshuddha, 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 Parshuddha. Oh, Lord. Open our eyes to see your holiness, Lord. Hallelujah. Our parishuddhathai kaanbadharkendru engal ovvorudaiya kangalaiyum thirandharalum aandavare. Hallelujah. உலகத்தில் காண்கிற பரிசுத்தங்கள் அல்ல, தேவாதி தேவனுடைய பரிசுத்தத்தை காண எங்களுடைய கண்களை இப்போது திறந்தருளும் ஆண்டவரே. Open our eyes to understand your holiness, Lord. Open our eyes to see your holiness, Lord. Hallelujah. Ori ba 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 Hallelujah. Ooh.
நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க நான் உயிர்வாழ்வேன் நான் போற்றுவேன் மாட்சிமையானவர் சிறந்தவர் ஆண்டவரே நீர் மாச்சிறந்தவர் ஹல்லேலூயா சர்வலோகத்தின் அதிபதியே உலகத்தின் ஒளி விளக்கே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் குடும்பம் குடும்பமாய் கரங்களை கோர்த்து கொண்டு நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் நீங்குமே உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது விடுதலையாகுமே
உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது தடைகள் விலகுமே. உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் பொழுது எரிகோவின் அலங்கம் இடிந்து விடுமே. எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுமே. அப்படி ஒரு துதியையும் ஸ்தோத்திர பலியையும் இந்த வேளையில் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் ஆலயத்திலே சேர்ந்து ஜெபிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் பிரிந்து தனித்தனியாய் வீடுகளிலே நாங்கள் இருக்கிறோம். எங்கிருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஒன்றாக்குகிறீர், எங்களை கட்டுகிறீர், எங்களை அரவணைக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர். ஓ எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, எங்கள் இரட்சகா, எங்கள் ராஜாவே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சக, நீரே ராஜா, உம்மை தேடுவேன் நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுவோம் இயேசுதான் ராஜா. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், வரிகள் இந்த பாட்டில் என்ன, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எல்லாரும் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். உள்ளத்திலிருந்து எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, 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 இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எனக்கு மிகவும் அருமையான சிஎல்சிசி சபை மக்களே, இந்த காலங்களிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத இந்த நாட்களிலே தேவன் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக பத்திரமாக வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் நம்புகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்தின் மூலமாக நாம் நேரடியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆலயத்திலே ஆராதனையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாம் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம் ஆராதனையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அந்த ஆராதனையின் மூலமாக நாம் நேரடியாக ஆராதனையை அனுபவித்தது போல ஒரு ஆனந்தத்தை நாம் அடைகிறோம். இந்த காலங்களிலே நம்முடைய போதகருடைய பெரும் முயற்சியினால் இந்த ஆன்லைன் ஆராதனையானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனையானது ஒரு ஒரு வாரமும் நம்மை தேற்றுவதாக இருக்கின்றது. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக கூட பயந்து போய் இருந்தபோது கூட பயம் வேண்டாம் என்று நம்முடைய போதகர் மூலமாக ஒரு செய்தியை தேவன் கொடுத்தார். அது மிகவும் நம் பயம் நீங்கி சந்தோஷமாக இருக்க உதவினது. அதுபோல ஒரு ஒரு வாரமும் நமக்கு தேவையான வார்த்தையை நம்முடைய போதகர் மூலமாக தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். கடந்த வாரத்தில் கூட யார் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்ல முடியும் என்று அதற்கான காரியங்களை போதகர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். மிகவும் அருமையாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஜூம் ஆப் மூலமாக லீடர்ஸ் மீட்டிங் மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய ஊழியங்களை குறித்து அநேகமாக திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் செய்ய தேவன் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இளைஞர்களுக்கான ஜூமா ஊழியங்கள் நடைபெறுகிறது, சிறுவர்களுக்கு ஜூமா மூலமாக ஊழியங்கள் நடைபெறுகிறது, இன்னும் எல்லா பைபிள் ஸ்டடி எல்லாமே மிக நடைபெறுகிறது. இந்த காலங்களிலே தேவன் எந்த ஒரு ஆவிக்குரிய குறையும் இல்லாமல், ஆவிக்குரிய எந்த ஒரு தனிமும் இல்லாமல் நம்மை ஆவிக்குரிய விதமாக ஆசீர்வதித்து வளர்த்து வருகிறார். அருமையானவர்களே, நீங்களும் கூட இதுவரை இது இந்த அனுபவத்தை இந்த ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இன்றே நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய போதகர் அவர்கள் யாவரையும் விசாரிக்கிறவராக இருக்கின்றார். என்னை கூட நான் பாதி நேரம் வெளியிலே சென்று வேலை செய்வதனால அடிக்கடி ஃபோன் செய்து பத்திரமா இருங்க, பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று எல்லோரையும் நம்முடைய போதகர் அவர்கள் விசாரிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய போதகரை எல்லோரும் விசாரித்து அவருடைய நலன்களிலே நாம் பங்கு பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை எனக்கு கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, இந்த ஜெப நேரத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸோ முதலாவது ஜெப குறிப்பு பாஸ்டர் ரேச்சல் ஜெபிப்பாங்க. அமெரிக்கா மற்றும் அதர் கண்ட்ரீஸ், அமெரிக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, அதே போல் நிறையா நாடுகள், எல்லா நாடுகளுடைய பெயரையும் சொல்ல நமக்கு நேரம் போதாது. அதனால் அமெரிக்கா அண்ட் ஆல் அதர் கண்ட்ரீஸ்க்காக பாஸ்டர் ரேச்சல் லிஸ் will pray now. Amen. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஓ காட், இந்த ஜெபக்குறிப்பை உம்முடைய பாதத்தண்டையில் வைக்கிறோம் ராஜா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மாதத்துக்கும் கூடுதலாக இந்த வைரஸ் பாதிப்பினாலே அநேக தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தின் மேலே நீர் ஒரு திசை இறக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன்.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மனமுருகி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சேஷமாக ஆண்டவரே அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே ஏறத்தாழ 800,000 மேலாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே 100,000 பேருக்கு அதிகமாக ஆண்டவரே மரணத்துக்குள்ளாக போய்விட்டார்கள் ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே அந்த தேசத்தின் மேலே இரக்கம் காட்டி ஆண்டவரே எல்லா மக்களையும் நீர் மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய மக்கள் ஏறத்தாழ 60,000 மக்கள் ஆண்டவரே இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டதாக நேற்று தினம் நாங்கள் நியூஸ்லே கேள்விப்பட்டோம். கர்த்தாவே உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே அமெரிக்கா மேலே நீர் இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய ஆண்டவரே ஒரு திசை ஆண்டவரே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட ராஜா. அனைத்து மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இத்தாலி மற்றும் ஆண்டவரே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொரிய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரேபியன் கண்ட்ரிஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பாதிப்பினும் எல்லாரையும் நீர் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனிமேல் இந்த வைரஸ் பரவாமல் ஆண்டவரே நீர் எல்லா மக்களையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ட்ரிஸுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே எல்லா கண்ட்ரிஸையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தேங்க் யூ. அருமையானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வேளையிலே நாம் அடுத்த குறிப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே இந்த வைரஸ் பூரணமாய் கட்டுப்படுத்தப்பட இந்தியாவுக்காக மட்டும் இப்போது ஜெபிக்கிற நேரம். அதனால் அருமையான சிஸ்டர் சில்வி அவர்கள், ஷீ இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் ஒன்லி இந்தியா. கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசமாக இந்தியாவை உங்களுடைய பாதப்படியிலே தருகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இந்த COVID-19 நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பது போல ஒரு அனுபவத்திலே இருந்தாலும் தேவரீர் எங்களோட கூட இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உமால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். கர்த்தாவே கர்த்தாவே இந்த முழு தேசத்தையும் இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு மக்களையும் இந்த தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொரு உம்முடைய பாதப்படியிலே தருகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட் கர்த்தாவே அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. கர்த்தாவே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் சீக்கிரமாக மீண்டு வர கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். கர்த்தாவே உம்மால் மாத்திரம்தான் முடியும். கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே மாத்திரம்தான் விடுதலை உண்டு. கர்த்தாவே ஆண்டவரே ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே இந்த தேசத்திலே நீர் சேமத்தை வருஷிக்க பண்ண மாட்டீரா என்று கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே நீர் சொன்னால் எல்லாமே நடக்குமே. கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். கர்த்தாவே நீர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்து கர்த்தாவே நீர்மையான தேவன் என்பதை கர்த்தாவே அநேகர் உணரத்தக்கதாக கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸையும் தாண்டி கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆண்டவரே இந்த கண்ட்ரியை கர்த்தாவே நீர் காத்து ஆண்டவரே ஒரு சேமத்தை வருஷிக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே உம்மால் மாத்திரமாகும். இயேசுவின் நிமித்தமே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மூன்றாவது குறிப்பிற்காக சகோதரி சசி ஜெபம் பண்ணுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்ஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ், ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் இந்த நாட்களில் கடுமையாக சேவை செய்கிறார்கள். நர்சஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லா இந்த மெடிக்கல் குரூப்காக இப்போது நாம் சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ப்பா அந்த அருமையான ஆண்டவரே காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எஸ்ப்பா அகில உலகத்திலும் இருக்கிற ஆண்டவரே எஸ்ப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எஸ்ப்பா எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே அதற்கு பணி செய்கிற ஆண்டவரே அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எஸ்ப்பா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே எல்லா நாடுகளையும்
இயேசப்பா உம்முடைய கரத்துல கொடுக்கிற தகப்பனே இயேசப்பா உலக நாடுகளில இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய அற்புத கரம் ஆண்டவரே அவங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா இந்த நோய் தொற்று ஆண்டவரே இயேசப்பா யாரையும் அணுகாதபடி என் தேவன் தாமே நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா அந்த உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நர்ஸையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய அற்புத கரம் ஆண்டவரே அவங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே மக்களுக்காக பணி செய்கிற ஆண்டவரே இயேசப்பா அந்த மக்களை நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியாகத்தோடு ஆண்டவரே இயேசப்பா அந்த மக்கள் ஆண்டவரே இயேசப்பா மக்களுக்கு பணி செய்கிறார்கள் தகப்பனே அந்த மக்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸ் குடும்பங்களையும் ஒவ்வொரு நர்ஸ் குடும்பங்களையும் ஆண்டவரே இயேசப்பா அதுல பணி செய்கிற ஆண்டவரே ஆஸ்பத்திரியில செய்கிற எல்லாம் அந்த மக்களை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே எந்தவித பொல்லாப்பு ஆண்டவரே அணுகாதபடிக்கு ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே அப்பா உம்முடைய கருணைய கரம் ஆண்டவரே அவங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க தான்ப்பா அவங்களுக்கு தஞ்சமாகவும் மரணமாகவும் கோட்டையாகவும் இருந்த ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொரு டாக்டர்ஸ் குடும்பங்களையும் ஒவ்வொரு நர்ஸ் குடும்பங்களையும் ஆண்டவரே இயேசப்பா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவரே எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா நீங்க அப்படி பாதுகாக்க போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் பிரியமானவர்களே இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் சம் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது பூரண தடை விலகும் வரை தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் நாம் தொடர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது வருகிற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வார ஆன்லைன் சர்வீஸ் நடக்கும் பொழுது ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும் அந்த ஹோலி கம்யூனியன் சர்வீஸில் அனைவரும் பங்கெடுங்கள் அதற்கான எல்லா விதமான விவரங்களையும் வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்துவோம் தயவுசெய்து நீங்கள் அதிலே புரிந்து கொள்ளலாம் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கோ பாஸ்டமா நம்பருக்கோ அல்லது ஆஃபீஸ் நம்பருக்கோ நீங்கள் அழைத்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த மாதம் இந்த மே மாதத்தில் பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுகிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் காணிக்கைக்காக ஜெபிக்கும் பொழுது பாஸ்டமா உங்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்பார்கள் அடுத்ததாக புதன்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு பைபிள் ஸ்டடி ஜூம் ஆப் மூலமாக நடக்கிறது ஸோ நிறைய பேர் அதில் வந்து பயனடைகிறார்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகளில் உள்ளவர்கள்லாம் வர்றாங்க நம்முடைய விசுவாசிகள் நிறைய பேர் நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் பிஸியாக இருக்கீங்களோ என்னவோ தெரியலை பட் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் என்று நினைவுபடுத்துகிறேன் அடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு லைவ் ஃபேஸ்புக் மூலமாக லைவ் ப்ரோக்ராம் நடக்கிறது அதன் மூலமாக தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் சின்ன வர்ஷிப் நேஷன்ஸ்க்காக நாம் ப்ரே பண்ணுகிறோம் மட்டுமல்ல சின்ன மெசேஜ் இருக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் பங்கெடுக்கலாம் அடுத்தது ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு இதே போல் ஆன்லைன் சர்வீஸ் மாலை 6 மணிக்கும் சர்வீஸ் இருக்குது அவை காலையிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு பங்கெடுக்கலாம் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் போய் CLCC டிவி என்று இருக்கும் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பரில் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை தசம பாகங்கள் வங்கியின் மூலமாகவும் நேரிலேயும் கொடுத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஊழியத்திற்கு உதவி செய்து வருகிற உங்கள் யாவருக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அடுத்தது இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே அநேக குடும்பங்களுக்கு விசேஷமாக நம்முடைய ட்ரைபல் ஏரியாவில் உள்ள நம்முடைய குடும்பங்களுக்கு ஏறத்தாழ 120 குடும்பங்களுக்கு உதவி செய்ய நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக இதுவரை டொனேஷன் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க இன்னும் அதனுடைய தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை காத்திருக்கிறோம் ஜெபிங்க ஏவப்படுகிறவர்கள் உதவி செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த வேளையிலே நாம் முதலாவதாக காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பாஸ்டமா வந்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்பாங்க அதோடு கூட பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் ஜெபிப்பாங்க ஸோ நவ் பாஸ்டர் ரேச்சல் எலிஸ் அதற்கு பிறகு ஆஃபரிங் சாங் நம்முடைய சகோதரி மிஷேல் அண்ட் சிஸ்டர் சில்வி நேசா அம்மாவும் மகளும் சேர்ந்து சூப்பராக பாட இருக்கிறாங்க ஸோ முதலாவதாக நாம் ஜெபத்திற்குள்ளே கடை செல்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கொடுக்குற காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று கொடுக்குற எல்லா நன்கொடைகள் மட்டும் நீர் ஆசீர்வதித்து தாங்க
ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திலே எதை செய்தாலும் நீர் அதுக்கேற்ற பிரதிபலனை நீ கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மே மாதத்திலே ஆண்டவரே பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரே நீர் ஆசீர்வதியும் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுளை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கிற உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதற்கண் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். அதனுடைய தலைப்பு ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தை விஸ்தாரமாக்கு என்னும் தலைப்பில் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14:22 வாசிக்க கேட்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது நாம் வாழ்கிற இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த வசனம் மிக பொருத்தமாக இருக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று நம்பி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் முதலாவது குறிப்பாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சீஷருடைய மனதை திடப்படுத்த வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். முதலாவதாக, we should have connection with disciples or we should have fellowship with disciples or saints. சீஷர்களோடும் பரிசுத்தவான்களோடும் உள்ள தொடர்பு, சீஷர்களோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்க வேண்டிய ஐக்கியம், இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வேத வசனத்திற்கு ஏற்ப இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லாரும் சொல்லுகிறது போல, எல்லாரும் அறிந்திருக்கிறது போல, ஒரு காம்ப்ரமைசிங் வேர்ல்டு, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக உலகம் ஒரு காம்ப்ரமைசிங் வேர்ல்டாக இருக்கிறது. சபைகளிலே யார் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், யார் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், சபைகளிலே சீஷர்கள் என்ற நிலையிலே, அந்த ஸ்டாண்டர்டிலே யாரெல்லாம் வாழ்கிறார்கள், இதெல்லாம் இப்போ அதுக்கு கேள்விக்குறி. வேதாகமத்திலே திருச்சபை மக்களை குறித்து பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியம் என்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்கு விசுவாச பிரமாணத்தை சொல்லுபவர்களும் படித்தவர்களும் சில சபைகளிலே வாரந்தோறும் அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு சொற்றொடர் கவனிக்கப்பட தகுந்த ஒரு சொற்றொடர் என்னவென்றால், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் என இதெல்லாம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்தில் அந்த வரிகள் வருது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் என்று. அது வந்து உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், அதில் எந்த சிறு குறையும் இல்லை, தவறும் இல்லை. அப்படி என்றால் இந்த நாட்களிலே திருச்சபை மக்களுக்கு சீஷர்களோடு உள்ள ஐக்கியமும் பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியமும் மிக இன்றியமையாதது. ஐக்கியம் என்றால் மெர்ஜ் வித் ஒன் அனதர், ஒருவருக்கொருவர் மெர்ஜ் ஆகிறது, கலந்து விடுவது. ஆனால் இன்றைய திருச்சபையின் மக்கள் யாரோடு கலந்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. எங்கையெல்லாம் கலக்கக்கூடாதோ அங்கேயெல்லாம் கலந்து விடுகிறோம், எங்கையெல்லாம் கலந்திருக்க வேண்டுமோ அங்கேயெல்லாம் நாம் கலந்து விடுவதில்லை. கீர்த்தனைகளிலே ஒரு அருமையான பாடல், பழைய காலத்து பாடல் உண்டு, ஆவியை மழை போல ஊற்றும் பல ஜாதியை இயேசு மந்தையிலே கூட்டும். ஸோ பல ஜாதிகளை ஆவியானவர் மந்தையிலே கூட்டும்போது பேதமில்லாமல் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை அங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சீஷர்கள் என்றால் காற்றடிக்கிறது, மழை பெய்கிறது, ஆகையால் இன்றைக்கு நான் ஊழியத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லுபவர்கள் அல்ல.
சீஷல் என்றால் தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது. ஆகவே இன்றைய ஆன்மீக டியூட்டிஸ் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்பவர்கள் அல்ல. சீஷல் என்றால் அந்த யூதாஸ் காரியத்தை தவிர அனைத்து 11 சீடர்களும் தங்கள் ஜீவனை இயேசுவுக்கு என்று பணயம் வைத்தவர்கள். அப்போ ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமென்றால் சீஷன் யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன? சீஷன் இயேசுவை தன்னகத்தை கொண்டவன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், இயேசுவை முழுமையாய் பின்பற்றுகிறவன், இயேசுவிடம் கற்றுக்கொள்பவன், இயேசுக்கு அடிமையாக இருக்கிறவன், இயேசுவையே இமிட்டேட் பண்ணுகிறவன், அப்படியே பிரதிபலிக்கிறவன். அடுத்தது இயேசுவுக்காக எதையும் செய்ய சாஷ்டாங்கமாய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடப்பவன், இவன் தான் சீஷன். ஸோ நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டுமென்றால் இயேசுவை உச்சத்திலே வைத்திருக்கிற மக்களோடு. இயேசுவுக்கு முதல் ப்ரையாரிட்டி என முதல் ஸ்தானத்தை கொடுப்பவர்களோடு நமக்கு கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும். அநேக நேரங்களிலே நமக்கு ரெண்டும் வகையாக இருக்க தெரியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். எல்லாரோடும் அன்பாக இருக்கணும், ரட்சிக்கப்படாதவங்க கூட கூட நம்ம அன்பாக தான் இருக்கணும், உலக மக்கள் எல்லாரோடும் அன்பாக இருக்கணும். ஏனென்றால் எல்லாரையுமே ஆண்டவர் தான் படைத்தார். சிருஷ்டிப்பினாலே யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், மீட்பினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சீஷர்கள். மீட்கப்படுவதின் மூலமாக அவர்கள் தான் சீஷர்கள், ரட்சிக்கப்படுதலின் மூலமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்பவர்கள் தான் சீஷர்கள், இல்லை என்றால் பரிசுத்தவான்கள். ஸோ இந்த ஐக்கியம் நமக்கு தேவை. ஆனால் விஷயங்கள் தலைகீழாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படாத மக்களோடு மெர்ஜாய் விடுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களோடு கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைய உலகத்தினுடைய, ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு போக்காக இருக்கிறது. பட் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ரொம்ப ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவங்களோடு ஐக்கியமாக இருந்தால் உங்களுக்கு ஜெபாவி கிடைக்கும். இரவும் பகலும் வேதத்தை ஆழமாக தியானம் பண்ணுறவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா வேத வசனத்தினுடைய ஞானமும் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் உங்களுக்கு பெருகும். தேவனுக்கு அதிகமாக ஊழியம் செய்பவர்களோடே நீங்கள் மிகவும் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா ஊழியம் செய்கிற ஆவி உங்களுக்கு கிடைக்கும். தியாகம் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறவங்களோடே நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தியாகம் செய்யணுன்ற அந்த ஸ்பிரிட் உங்களுக்கும் வரும். ஆனால் ரொம்ப உலக பிரகாரமாக வேர்ல்லி மைண்டு, கார்னல் மைண்ட் அப்படி இருக்கிறவங்களோட ஒன்றுரை கலந்துட்டோம்னா நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சின்ன சைஸாக போயிடுது. எப்படி நம்ம இலையில் பலதரப்பட்ட உணவு வகைகள் டிஷ்ஷெல்லாம் வச்சு சாப்பிடும்போதும் அந்த ஒரு கார்னலில் சின்னதாக ஒரு ஊறுகாய் துண்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆன்மீகம் இருக்கும். So I want to encourage you all to grow in your spiritual life. ஒரு சாதாரண லெவல் கிறிஸ்தவனாக இருக்காதீங்க. அதை உலகத்தில் சொல்லுவாங்க பேர் கிறிஸ்தவம்பாங்க. தயவுசெய்து யாரும் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம், பேர் கிறிஸ்தவர்களோட மெர்ஜாகவும் வேண்டாம். பட் அட் த சேம் டைம் லவ் எவ்ரி ஒன். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும், எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், எல்லாரையும் தேர்ந்தவளாக நிறுத்தணும். அதுக்கு எல்லாரும் எல்லாரோட அன்பாக இருக்கணும். ஆனால் ஐக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுவது, ஒன்றுரை கலந்து விடுவது என்று சொல்லுவது தரமுள்ள சீஷர்களோடு இருக்கட்டும். நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நம்ம எப்போது கவனமாக இருக்கணும். நாம் நம்முடைய சொந்த பிள்ளைகள் யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டும் என்று கருத்தாக இருக்கிறோம் அல்லவா? அதே போல் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், நம்ம யாரோட ஃபெலோஷிப்பாக இருக்கணுன்றலாம் அவரும் கர்த்தா தான் இருக்கிறார். ஸோ இந்த சீரியஸ்னஸ் நமக்கு வரட்டும். ஸோ முதலாவது குறிப்பாக அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபத்தில் விதமாய் 4:21-22 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஸோ முதலாவது யாரை க்ரீட் பண்ணணும் அப்படின்னு இங்கே பிலிப்பியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். யாரை க்ரீட் பண்ணணும்? பரிசுத்தவான்களை வாழ்த்த வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்களை க்ரீட் பண்ணணும். அடுத்தது பரிசுத்தவான்கள் 22 வசனத்தில் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு, ராயனுடைய அரண்மனையில் உள்ள ராயல் பீப்புள் ஆல்சோ, என்ன ராஜாவினுடைய அரண்மனையில் உள்ளவங்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு
வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் உயர்ந்தவர்கள், சீஷர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். ஆகையால் நாமும் நம்முடைய வாழ்த்துதலை, நம்முடைய உறவை, நம்முடைய தொடர்பை, நம்முடைய ஐக்கியத்தை பரிசுத்தவான்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு லைஃபை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். துப்புரவாக வேண்டும். உலகத்தின் சகல காரியங்களிலிருந்தும் நாம் துப்புரவாகி பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு உயர்வான நிலைமைக்கு நாம் கடன் செல்ல வேண்டும். எபேசியர் 2:19 சொல்கிறது. எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியர்லே 2:19 மிக அழகாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஒரே குடும்பமாக இந்த வசனம் சித்தரிக்கிறது. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசிகள் அல்ல, பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஒரு சபையிலே ஒன்றாய் ராபோஜனம் நாம் எடுக்கிறோம் என்றால் நாம் ஒரே நகரத்தார், நாம் ஒரே ஐக்கியத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வரும், ஆனாலும் குடும்பம் என்றால் ஒன்றாய் நிற்பார்கள் அல்லவா? அதுபோல தான் நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தார் என்ற அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ லவ் ஒன் ஆனதார், ஹெல்ப் ஒன் ஆனதார், கேரி பேர்டன் ஃபார் ஒன் ஆனதார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரங்களை சுமக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ இவ்விதமாக தேவனுடைய குடும்பத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஐக்கியத்தை பற்றி இந்த வசனங்கள் பேசுகிறது. இந்த கடைசி நாட்களில், அதிலும் லாக்டவுன் பீரியடில் எல்லாம் வீட்டில் தனித்தனியாக இருக்கிறோம். யாராலும் யாரோட ஆயிலும் ஃபோன் பண்ணி ஐக்கியமாகறீங்களா? இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களில். என்ன நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒருவரோடு ஒருவரை ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், மற்றவர்களுக்குள்ள தேவைகளிலே பங்கெடுக்க வேண்டும். இது ஒன்றும் வீணாக போகாது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் மிக முக்கியம். நான் அடிக்கடி வலியுறுத்துகிற காரியம் அதுதான். ஸோ இந்த நாட்களில் கீப் யுவர் ஃபெலோஷிப் வித் டிசைபிள்ஸ் ஆர் செயின்ட்ஸ். இந்த காரியத்தில் நாம் வளர கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. அடுத்து 2வது குறிப்பு, எக்ஸாட்டிங் தேம் டு கண்டினியூ இன் த ஃபெய்த். வாசிக்கலாம் அப்போஸ்தல் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. எக்ஸாட்டிங் தேம் டு கண்டினியூ இன் த ஃபெய்த். விசுவாசத்திலே நிலைத்திருக்க புத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே லாக்டவுன் பீரியடில் விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடாது, தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகஜ நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான். அதுபோல் நம்மை நாமே தேற்றி கொண்டு நாம் அநேகரை திடப்படுத்த வேண்டும். ஒரு சிலருக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். ஸோ விசுவாசத்திலே திடப்படுத்த தைரியப்படுத்த வேண்டிய காலம், புத்தி சொல்ல வேண்டிய காலம். ஸோ யாராயிலும் ஃபோனில் பேசும்போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு என்று ரொம்ப கவலையோடு சோர்வோடு சொல்வார்கள் என்றால், இல்லை இது கொஞ்ச காலம், இந்த 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 காரியங்கள் கொஞ்ச காலம் தேவன் தந்திருக்கிறார். இந்த காலங்களிலே நாம் தற்பரிசோதனை செய்வோம். பிறரை குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், ஆராய்ச்சிகளுக்கு போக வேண்டாம், பட்டிமன்றம் நடத்த வேண்டாம். இது தேவன் அனுப்பினாரா? கொரோனாவை தேவன் அனுப்பினாரா அல்லது கொரோனாவை பிசாசு அனுப்பி விட்டானா? இந்த மாதிரி பட்டிமன்றம் எல்லாம் தேவையில்லை. எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேருவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தற்பரிசோதனை செய்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளர்ந்து, நம்முடைய விசுவாசத்திலே நாம் பெருகி, மற்றவருடைய விசுவாசத்தை கட்டும் நாட்களாக, புத்தி சொல்கிற நாட்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நாம் மற்றவர்களை கட்டி எழுப்ப வேண்டிய காலம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 விதமாய் சொல்கிறது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி, செய்து வருகிறபடியே என்ற சொற்றொடரை அங்கே நாம் பார்க்கிறோம்.
அப்போனா நம்ம ஏற்கனவே செய்துட்டுருக்குறோன்ற அர்த்தம் தான் அந்த வசனம் சொல்லுது. ஆனால் செய்கிறமான்றது தான் கேள்வி. நாம் நம்மை மட்டும் நினைத்து வாழக்கூடாது. எனக்கு ஒரு நல்லது நடந்தால் போதும் என்று வாழக்கூடாது. நான் எப்படி தேற்றப்பட வேண்டுமோ அதே போல் என்னோடு இருப்பவர்கள் தேற்றப்பட வேண்டும். ஸோ ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். என்கரேஜ் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் கட்டுங்கள். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அல்லது சபையின் மக்கள், உங்களுக்கு தெரிய சபையின் மக்களில் யார் சீக்கிரம் பலவீனம் ஆவாங்க, யார் சீக்கிரம் சோர்ந்து போவாங்க, யாரெல்லாம் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுவாங்க, ஸோ நம்ம என்ன விதமாக அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க முடியும், ஒரு ஃபோனை போட்டு அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. ஒரு வார்த்தை போதும், அவர்கள் கட்டப்படுவார்கள். அநேக நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தை போதும். ஸோ இந்த காலங்கள் நாம் மற்றவர்களை கட்டும் காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். நல்ல ஒரு ஹலலுயா சொல்லுவோமா? ரைட். அடுத்தது கலாத்தியர் 6:2 விதமாய் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை இன்னொருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். ஒருவர் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார், அந்த பாரத்தை இன்னொருவர் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சுமக்கணும். ஒருவருக்கு ஒருவர், அதான் அன்பு. இவ்வளோ தூரம் நீங்கள் சுமந்து கொண்டு வந்தீங்க, நான் கொஞ்சம் தூரம் நான் சுமக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் பாரத்தை நான் சுமக்கிறேன். நம்ம பாரத்தை ஒருவர் சுமந்தா, நம்ம பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நாம் ஹாயாக போகக்கூடாது. கொஞ்சம் தூரம் வந்துட்டு நாம் என்ன செய்யணும்? போதும், இவ்வளோ தூரம் நீங்கள் சுமந்தீங்கல்ல, நான் சுமக்கிறேன். இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு. அந்த ஐக்கியத்தினுடைய அடையாளம் என்ன? அன்பு. ஆழமாக நேசிப்பது. ஸோ இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற ஒரு கரிசனை நமக்கு தேவையாக இருக்கிறது. எத்தனை பேர் சர்ச்சை உளமாற நேசிக்கிறீங்க? இந்த லாக்டவுன் பீரியடில் சபையினுடைய தேவைகள் என்ன என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் முடங்கிட்டோம். ஆனால் ஆன்லைன் சர்வீஸ் ரெகுலராக நடக்கிறது. மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டுமோ அந்த சேவைகளை சபை செய்து கொண்டே இருக்கிறது என்றால், அப்போ நம்ம ஒருத்தரும் யோசிக்கணும், ஐயோ நம்முடைய சபைக்காக இந்த காலங்களில் அதிகமாக நாம் ஜெபிப்போம். ஊழியங்கள் ஒன்று விடாமல் நம்முடைய சபை நமக்கு அக்ரேட் செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் சபையிலே நாம் சுமக்க வேண்டிய பாரம் என்ன? இந்த லாக்டவுன் பீரியடில் சர்ச்சுக்கு நாம் எப்படி உதவியாக இருப்பது, எப்படி ஆதரவாக இருப்பது, என்னென்ன விதங்களிலே சபை ஊழியங்கள் தடைபடாமல் முன் செல்ல நான் எப்படி கருத்தாக இருக்க வேண்டும், எப்படி கவனமாக இருக்க வேண்டும், நான் எப்படி தியாகமாக இருக்க வேண்டும்? சபையின் மூலமாக நாம் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்கிறோம் என்றால், இந்த காலங்களுக்கேற்ற ப்ராஜெக்ட் செய்ய நான் எப்படி ஆதரவாக இருக்கிறேன், ஊழியங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். வீட்டிலே முடங்கி விட்டபடியினால் மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஸ்டாண்ட் ஃபார் காட், ஸ்டாண்ட் ஃபார் கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்துக்கு, தேவனுக்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு எப்படி நான் சாதகமாக இருக்க வேண்டும்? ஒருவேளை எனக்கு பாரமாக இருந்தாலும் சபையினுடைய அந்த பாரங்களை யாரோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் சுமக்கக்கூடாது. நானும் பகிர்ந்து கொள்ளுகிறேன், அந்த பாரத்தில் எனக்கும் பங்கு உண்டு. இவ்விதமாய் நான் ஒன்று சேர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டிய சீசன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ மூன்றாவது குறிப்பாக வசனம் 14:22, அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது குறிப்பாக, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் ஃபியூச்சர். வருங்காலம் எப்படி இருக்குன்றத உள்ளது மாதிரி சொன்னார். தயவுசெய்து விசுவாசிகள் கவனிக்கணும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தினுடைய ஒரு பகுதியிலே மட்டும் சந்தோஷப்படுகிறார்கள். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் அப்படின்னு சொன்னால் நிறையா விசுவாசிகள் ரொம்ப எமோஷனல் ஆகி, ஹாலலுயா, ஆமேன், ஓ காட், தேங்க்யூ ஜீசஸ் அப்படிம்பாங்க. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால், ஹாலலுயா, எஸ், க்ளோரி டு காட் அப்படி சொல்லுவாங்க. தயவு செய்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விசுவாசிகள் இருக்கணும். இவைகளெல்லாம் உண்மைதான், ஆனால் வாக்கு தத்தத்தினுடைய ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே
பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அநேக உபத்திரவங்களின் வழியாய், அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். லாக்டவுன் பீரியட் வந்து நமக்கு ஒரு சின்ன அலர்ட்னஸ் கொடுக்குது, அப்படி தான் எனக்கு புரியுது. இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், ஒரு தருணம். என்ன, இனி என்னென்னலாம் தேசத்தில் நடக்க போகும் என்பது யாரும் சொல்ல முடியாது. இதை யாரும் எதிர்பார்க்கலை. 2020 காலகோலமாக திருவிழா கோலமாக கொண்டாடி தொடங்கினோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து பயங்கர ஆட்டம் கண்டு கொண்டே வருகிறோம். நான் எதையும் ஜட்ஜ் பண்ணி பேசுவதற்காக நான் இங்கே நிற்கவில்லை. ஆனால் நம்மை நாமே சுதாரித்து கொள்வதற்காக நான் பேசுகிறேன். நிறைய உபத்திரவங்கள் வழியாகி போக போகிறோம். இதையே ஒரு பெரிய உபத்திரவமாக நினச்சோம்னா இனி என்னென்ன உபத்திரம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த காலங்களிலே நாம் மௌனமாயிராமல் நம்மை திடப்படுத்தி கொள்வோம், நம்மை தைரியப்படுத்தி கொள்வோம். வரப்போகிற இயேசு கிறிஸ்து அவருடைய ப்ரீச்சிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தெல்லாம் ஜனங்களை தன் கிட்ட சேர்க்கவே இல்லை. இயேசுவை பின்பற்ற விரும்பினா உனக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர விரும்பாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ரொம்ப தெளிவாக தான் சொன்னார் இல்லையா. அப்போ இதில் நாம் புரிந்து கொள்வது என்ன, தயவுசெய்து வாக்குத்த வசலனுடைய ஒன் வே யாரெல்லாம் ப்ரீச் பண்ணுறாங்களோ அதுக்கு மயங்காதீங்க. அதில் நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப விட்டு கொடுத்துடாதீங்க. ஸ்டெடியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இனி வரும் காலங்கள் நம்முடைய லைஃப் ஹார்டர் அண்ட் ஹார்டர் லைஃப், ஹார்டர் அண்ட் ஹார்டர் லைஃப். நிறைய உபத்திரவங்களின் வழியாக நாம் செல்ல வேண்டியது இருக்கும் என்று நான் சொல்ல பால் சொல்கிறார். பட் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லுகிறதையும் பார்க்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஜீசஸ் ரொம்ப பிளெயினாக சொன்னார். பாருங்க, பூமியிலே இருக்கிற காலமெல்லாம் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஸோ அதை எதிர்பார்க்காம வாழ்கிறவங்களுக்கு ஷாக். அதை யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கடினமான சூழ்நிலை வந்தது நான் ஜெயித்தேன், உபத்திரவங்கள் வந்தது நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு நான் தருவேன், என்னை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஸோ அவரை அண்டிக் கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிற உபத்திரவம், இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்றால் அந்த கேள்விக்கு பதில் மற்ற 24:8 சொல்கிறது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஜஸ்ட் இட்ஸ் அ பிகினிங். லாக்டவுன் பீரியட் ஒரு பிகினிங். ஸோ வேதனைகளுக்கு ஆரம்பம். ரொம்ப வருஷமாக சமாதானமாகவே வாழ்ந்து விட்டோம், ரொம்ப வருஷமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருந்து விட்டோம். வேதம் சொல்லுகிறது, காலாட்களோடே நீ நடக்கும்போதே உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடே எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இப்போ யோர்தான் பிரவாகித்து வரப்போகிற காலம். இனி வரும் காலங்கள் குதிரைகளோடே ஓட வேண்டிய காலம். காலில் நடக்கிறவங்களோடையே நடக்க முடியல, கால் வலிக்குன்னு சொல்கிற நீ குதிரைகளோடு ஓட முடியுமா? சமாதானமாக இருக்கிற காலத்திலேயே ரொம்ப இழைப்பை தேடுகிற நாம் யோர்தான் பிரவாகித்து வரும்போது, அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது நிலைச்சு நிற்க முடியுமா? அப்போ அதற்கு ஏற்ற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை, ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. நம்ம என்ன செய்யணும், நாம் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பி எல்லா சூழ்நிலத்திலும் பறந்து தாண்டி போக வேண்டும் என்றால் ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறது போல, இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எப்போ பலன், கர்த்தருக்கு காத்திருந்து, தேவ சமூகத்திலே தரித்திருந்து, தேவனுடைய வல்லமையை பெற்று, தேவனுடைய அருளை பெற்று,
தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று, தேவனுடைய வரங்களை பெற்று வாழ்வதில் தான் இதையெல்லாம் சமாளிக்கிற கிருபை நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பீரியடுக்கு தகுந்த பொருத்தமான இந்த வசனத்தை ஒரு முறை கூட மனதிலே நாம் நினைவில் கொள்வோம். என்ன? சீஷருடைய மனதை திடப்படுத்தினான். இந்த நாட்களில் சர்வ திருச்சபைகளையும் திடப்படுத்துவோம். ஒருவர் பாக்கி இல்லாமல் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம், விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு வேண்டிய வேலைகளை செய்வோம். நம்முடைய பாடல்கள், நம்முடைய துதி, ஸ்தோத்திரம், ஜபம் எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஏவட்டும். புத்தி சொல்லுவோம். அநேக உபத்திரவங்களை சந்திக்கிற நிலைகள் ஒருவேளை நமக்கு வரலாம். அப்படி வந்தாலும் நாம் அவைகளில் நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வேண்டும். நான் ஜெயிப்பனா என்று சந்தேகப்பட்டால் ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், எது வந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தனியாக நம்ம நின்னால் ஜீரோ. அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோ. ஸோ வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஜீரோ. ஸோ இந்த நாட்கள், இந்த லாக்டவுன் பீரியட், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நாம் ஜெயிப்போம், நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய காரியங்கள் வெற்றியாய் முடியும். தோல்விகள் நமக்கு உரியது அல்ல, தேவன் நமக்கு ஜெயத்தையே கொடுப்பார். ஸோ பல அனுபவங்களை தேவன் இந்த நாட்களில் நமக்கு தரலாம். அந்த அனுபவங்கள் எல்லாம் ஜெயத்திற்குரிய அனுபவங்களே. ஆகவே இந்த காலங்களிலே நாம் ஒருவரை ஒருவர் கட்டுவோம், ஒருவரை ஒருவர் தேற்றுவோம். தேவாதி தேவன் தாமே அப்போஸ்தலர் 14:22 நம் அனைவரையும் ஸ்திரப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. நமக்கு ஒரு லக்கு உண்டு, அதாவது நாம் விரைவிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய லக்கு. நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையை ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு சனப்பொழுதிலே அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். டோன்ட் ஒரி அபவுட் த ஏர்த்லி திங்ஸ். உலக காரியத்தை குறித்து தயவுசெய்து ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. உலக பிரகாரமான சொத்து சுகம், அழகான வீடு இருக்கலாம், அழகான சர்ச்சு இருக்கலாம் பாருங்க. ஆனால் இயேசு வந்த அழகான சர்ச்சு எனக்கு எதுக்கு? விட்டுட்டு போயிடுவோம். அந்த கட்டடம் இல்லை, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்தார்னா இந்த உலகத்தில் ப்ரீஷியஸாக தோன்றப்படுகிற எல்லாமே ஒன்றும் இல்லை. ஏன்? ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ப்ரீஷியஸ். அதனால் அவரோடு போய் யுகா யுகமாய் வாழப்போகிற நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் ஒருவரை ஒருவர் திடப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனின் வேளையிலே அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்த எங்களுக்கு கிருபை அருளும். ஒருவருக்கொருவர் அன்பாக புத்தி சொல்ல தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த உலகத்தில் இன்னும் அநேக உபத்திரவங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கலாம். இது ஒரு சின்ன துவக்கமாக இருக்கிறது. இந்த துவக்கத்தில் நாங்கள் எங்களை புரிந்து கொண்டு நாங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய ரெண்டாவது வருகைக்குரிய அந்த ஆயத்த மாதலுக்கு இடைஞ்சலாகவோ தடையாகவோ எது இருந்தாலும் அதை எடுத்து போடும், மாற்றி போடும், குறைவுகளை நீக்கி போடும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு பங்கு பெறாதபடிக்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு விஷயமானாலும் அவைகள் எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். லார்ட், கிளென்ஸ் யுவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்தை சுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. லார்ட், வாஷ் அஸ் ஒன்ஸ் அகெயின் பை யுவர் ப்ரீஷியஸ் லாம்ஸ் பிளட். ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தத்தினாலே ஒரு முறை கூட எங்களை கழுவி சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. ப்ரிப்பேர் அஸ் ஃபார் யுவர் செகண்ட் கமிங் லார்ட். ரெண்டாவது வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி விடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளிலே தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தேவையாக இருந்தாலும், எந்த அவசியமாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவேளை தெய்வீக சுகம் அவர்கள் தேவை என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த சனப்பொழுதிலே அவருடைய வீடுகளுக்குள்ளே தெய்வீக சுகம் பாய்ந்து செல்வதாக, கடந்து செல்வதாக. நம்முடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, விடுதலை அடைவார்களாக. மனநோவு, மென்டலி வீக்கானவங்க, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்,
இயேசுவின் நாமத்தில் ஹீல் தேம் லார்ட், விடுதலை தாரும், சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய பிள்ளைகள் தனியாக வீட்டை பூட்டி கொண்டு எங்கும் செல்ல முடியாமல், பொருளாதாரங்களுக்கு வழி இல்லாமல், சில குடும்பங்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் லார்ட் ஸ்ட்ரெச் யுவா லவ்விங் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தேம், ஹெல்ப் தேம் லார்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உதவி செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு இப்போதுள்ள இந்த நிலை முற்றிலுமாய் மாறி யாவரும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முன்பு இருந்ததை விட இன்னும் வேகமாக உமக்காக வாழ ஜீவிக்க சாட்சியாக இருக்க உதவி செய்தரலாம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்யுன்யமும் பாதுகாப்பும் சிநேகமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக, கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையும் உதவியுமாய் இருப்பாராக. மீண்டும் அடுத்த ஆராதனையிலே சந்திக்கும் வரை மாறாத நேசருடைய கிருபை நம் எல்லாரோடு இருப்பதாக. உங்களை இந்த இணையதளத்தின் மூலமாக, ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்தித்ததிலே மிக சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே ஒருவரை ஒருவர் திடப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை பை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆ அட்ரஸ், கால்வரி லைஃப் சிட்டி சர்ச், 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், ஐயர்தோட்டம், எல்ஐசி காலனி, திருச்சி 21. மொபைல் நம்பர் 9629019192. ஆ இமெயில் clcc.indiaoffice@gmail.com. ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழும் நள்ளாராய், ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழும் நள்ளாராய், லேசம் தீர்ந்து நாம் நித்யம் வசிப்பான் வாசமொருக்கான் போய பிரியந்தான், வாசமொருக்கான் போய பிரியந்தான், ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழும் நள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழும் நள்ளாராய். தேஜசோடு நாம் காண்மான் கா
காலம் சமீபமாயி பிரியரே ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாராய்